ஹாய் வைரல் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாமில் வந்து அந்த ரெட் சர்க்கிள், அதாவது ஃபேஸ் பப்பிளில் வந்து ரெட் சர்க்கிள், அது மட்டும் இல்லாமல் வந்து க்ரீன் சர்க்கிள், அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்திருக்கும். அப்படி இருக்கிறப்ப க்ரீன் சர்க்கிள் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஃபேஸை வச்சுருக்கோம், நம்ம வந்து கரெக்டாக கேமராவை பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து அந்த ஆப்போட ஏஐ வந்து எடுத்துக்கிறது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த கேமராவை பார்க்கல, அது மட்டும் இல்லாமல் வந்து வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ஏஐ வந்து நம்ம மேலே வந்து இஷ்யூஸ், அதாவது நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெட் சர்க்கிளை வந்து நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படி இருக்கிறப்ப இந்த ரெட் சர்க்கிள், க்ரீன் சர்க்கிள் அதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவு ஒர்த்தான விஷயங்களா, அதாவது நம்ம வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஒர்த்தான விஷயங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஏன்னா பல பேர் வந்து, ப்ரோ எனக்கு வந்து 10 தடவைக்கு மேலே வந்து ரெட் சர்க்கிள் வருது, எனக்கு வந்து மால் ப்ராக்டிஸ் வருமா, நான் வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வார்னிங் பபிள் அதிகமாக வரதுக்கான, அதாவது இந்த ரெட் சர்க்கிள் வந்து அதிகமாக வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிபி ஆப்போட ஒரு டெக்னிக்கல் எரர் தான் காரணம், ஓகேவா? இந்த ஆப்பை உருவாக்குனவங்க எப்படி இந்த ஆப்பை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எழுதுகிற எக்ஸாமினர், அதாவது எழுதுகிற எக்ஸாமினர் வந்து அந்த கேமராவை பார்த்தா மட்டும்தான் அந்த க்ரீன் சர்க்கிள் வரும், அந்த கேமராவை பார்க்கல அப்படின்னா ரெட் சர்க்கிள் தான் வரும், அந்த மாதிரி வந்து அந்த ஆப்பை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து கேமராவை பார்த்துட்டு இருக்க முடியாது. கேமராவை பார்த்துட்டு இருந்தால் எப்படி வந்து க்வெஸ்சன் பார்க்குறது, எப்படி ஆன்சரை டிக் பண்ணுறது, எப்படி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறது, பலப்பட்ட வேலை இருக்கிறப்ப நம்ம வந்து கேமராவை பார்த்துட்டு இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த எஸ்இபி ஆப் எடுத்துக்குது. இதனால் வந்து நம்ம கேமராவை பார்க்காம க்வெஸ்சன் பார்க்குறப்ப நமக்கு வந்து அந்த ரெட் சர்க்கிள் வருது, இதனால் வந்து பிரச்சனையா அப்படிங்கிறத வந்து பல பேர் கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க. இதனால் வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வார்னிங், அவ்வளோதான், ஓகேவா? நம்ம வந்து அங்கேயும் பார்த்தா கூட இந்த வார்னிங் வரும், அதனால் வந்து நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னால நம்ம பயப்பட தேவையில்லை, ஓகேவா? நம்ம வந்து கேமராவை பார்க்கல, ஓகே தான், ஆனால் க்வெஸ்சனை தான் பார்த்தோம், வேற எங்கேயுமே பார்க்கல அப்படின்னா, ஆனாலும் எனக்கு இந்த மாதிரியான ரெட் சர்க்கிள் வருது அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. மற்றபடி நீங்கள் அங்கேயும் பார்க்குறது இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரையாவது அங்கே உட்கார வச்சுக்கிட்டு ஆன்சரை வந்து கேட்டுக்கிட்டு எழுதுறது, அப்போ நம்ம திரும்பி திரும்பி பார்க்குறது, அதை வந்து பார்த்து அவங்க அந்த ரெட் சர்க்கிள் கொடுக்குறப்ப தான் அந்த ரெட் சர்க்கிள் ஏன் அதிகமாக வருது அப்படிங்கிறத ப்ராக்டர் செக் பண்ணுவார். செக் பண்ணுறப்ப நீங்கள் அங்கேயும் பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு 2-3 தடவை வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அந்த வார்னிங் மதிக்காமல் நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களை வந்து மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணிட்டு போயிடுவார், ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வர நீங்கள் க்வெஸ்சனையே பாருங்கள். க்வெஸ்சனை பார்த்து உங்களுக்கு அந்த ரெட் சர்க்கிள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. மற்றபடி நீங்கள் அங்கேயும் பார்த்து இல்லை வந்து கேமராவுக்கு மேலே எட்டி பார்த்து அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டு உங்களுக்கு வந்து இந்த ரெட் சர்க்கிள் வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் ப்ராக்டர் வந்து செக் பண்ணுவார், இந்த மாதிரி ஏன் ரெட் சர்க்கிள் வருது, இவன் என்ன பண்ணுறான், இவன் வந்து க்வெஸ்சன் தான் பார்க்குறாங்களா இல்லை வேறு எங்கேயாவது பார்க்குறானா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2-3 தடவை வந்து அந்த சேட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் அந்த சேட் பாக்ஸை மதிக்காமல், அதாவது அவங்க சொல்கிறத மதிக்காமல் திரும்ப திரும்ப ஏதாவது தவறு பண்ணிங்க அப்படின்னா தான் அவர் டென்ஷன் ஆகி மால் ப்ராக்டிஸ் புக் பண்ணிட்டு போயிடுவார், ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப பல பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்இபி ஆப்பில் வந்து நம்ம ஆன்லைன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு வர அந்த வார்னிங் பபுள், அதாவது ரெட்டாக இருந்தாலும் சரி க்ரீனாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து ப்ராக்டர் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது, அந்த ஆப்பை வந்து அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இது வந்து ஒரு சில பேருக்கு தெரியாமல் சேட் பாக்ஸில் போயிட்டு ப்ராக்டர் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து கரெக்டாக க்வெஸ்சனை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா பல பேருக்கு இந்த டவுட் இருக்குது. இதனால் தான் வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாதிரியான வீடியோக்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், ஓகேவா?